ஏன் இப்படி அனுப்புறிய? இது என்ன இல்ல அனுப்புறிய? எவ்வளவு பெருசா அனுப்பி விட்டுருக்கிய? என்னதுண்ணே பாரு நெருஞ்சம் எங்க போனா கடைசியாக எப்போ போனது? தேவை வந்து எங்க வீட்டுல சிடிசி கேமரா வச்சு பாருல. ஏ அம்மா, இந்த ரட்டர் யார இப்படி சாவுறா? படிக்கவும் ப்ரோ. ஜிபி முத்து ப்ரோ, உங்க கள்ள பொண்டாட்டி சூர்யா எப்படி இருக்கா? உங்க இருக்கா? இருக்கா? அங்க ஊரெல்லாம் வாய, இங்கே இருந்து உங்க அருகே வாய ஒரே நாச்சு பேசிட்டு கிடக்காவோ? அவளை ஒரு நாள் அறுத்து கிளிக்கணும். உங்க கேக்கா இல்லை, அது கேட்க என்ன என்னது அந்த மோனை இந்த மோனன்னு கேட்கா? பார்த்துக்க என்ன மோளை அறுத்து கிழிச்சு விடுவேன். இவ்வளோ காணி இருந்துக்கிட்டு மாற இரி, திருப்பூருக்கு வந்து ஒரு நாள் பாரு. உன்னை அடிக்கிற அடியில் 1.5 கிளாஸ் ஆயிருவா பாரு. நீ உங்களுக்கு பிளேடு பிளேடு வெட்டுறதுக்கு பிளேடு இருக்க? நீ போட்டிருக்கா? செய்ய பண்ணுறேன். மூஞ்சில உள்ள கதை எழுதியிருப்பாங்க பிளேடுக்கு. என்ன வாரி பஞ்சி பஞ்சி தொடங்குது. ஏ அம்மா, ராக்கெட்டு மாதிரி போகுது பாரு. எனக்கு இவ்வளோ பெருசாவா எனக்கு தொங்குதுல எனக்கு இங்கே. மாஸ்டர் முத்து அவர்கள், இந்த பிளேடு பஞ்சு எதுக்குல எனக்கு? வெட்டிட்டு தொடங்கிறதுக்கு. வெட்டிட்டு ஜாமான் கறி செய்வது எப்படி? முதலில் அறுப்படியுள்ள பிளேடை வைத்து தங்களது தொட்டையினை 2 அல்லது 3 துண்டுகளாக வெட்டும். அன்னைக்கு பின்பு வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி ஆகியவை போட்டு வதக்கவும். வெங்கமா சிறுநீர் சேர்த்து கொள்ளவும். இதில் இல்லைண்ணே எல்லாம். பின்பு வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி ஆகியவை வதக்க போட்டு தேவையான அளவு சிறுநீர் சேர்த்து கொள்ளவும். 1/2 மணி நேரம் வதக்கவும். பின்பு உப்பும் சரியா அளவு உள்ளதா என சரிபார்த்து கொள்ளவும். ரத்தம் கொதித்தா சத்தம் இல்லாமல் போர் செய்யடா. சீனிவாசன் குண்டுகுடி குண்டுகுடியா மாண்டுகுடியா? என்ன உருண்டை, என்ன கொட்டை இது? கோழிக்கா? கோழிக்கா கையில போவோம். 2 கோழிக்கா வாங்கி பாருங்க. குண்டு கோழிக்கா? அப்படி வாயில கோழிக்கை தாங்க பார்ப்போம். குண்டு தலைவரே, அடுத்த தமிழ்நாட்டின் ஜானி சென்ஸ் நீங்க தான். தலைவரே, என் காட்டுல எத்தனை விலங்கு இருக்கு? என் காட்டுல 100 அடியில் ஒரு விலங்கு கிடக்கு, 50 அடியில் ஒன்று கிடக்கு, 10 அடியில் ஒன்று கிடக்கு. தொங்குறே வந்து அங்கேயும்